அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 16/10/2024 புரட்டாசி மாதத்தின் 30ஆம் நாள் புதன்கிழமை. இன்று மாலை 7:55 பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது. 17/10/2024 புரட்டாசி மாதத்தின் 31ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 5:25 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பரிகாரத்தை பௌர்ணமி திதியில் செய்யுங்க, அதாவது பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யுங்க. இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில், இல்லை அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், இல்லை அப்படின்னா மைத்ரேய முகூர்த்த நாளில். எதுக்கு இந்த 4 விஷயங்களையும் சொல்கிறேன், 4 நாட்கள் 4 நேரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை இன்று மாதவிளக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் வெளியில் இருக்கலாம், அல்ல இதற்கு தேவையான இந்த பொருள் இல்லாத இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நேரம் இல்லாத இருக்கலாம், இதை மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி செய்ய முடியலன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பொருளால் 2 விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். வசம்பு, இந்த வசம்பால் ஜன வசியத்தையும் ஏற்படுத்த முடியும், பண வசியத்தையும் ஏற்படுத்த முடியும். ஒரு சிலரெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்போம், இன்றைக்கி வந்த உடனே இவங்களை திட்டணும், இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்த உடனே அவங்க முகத்தை பார்த்த உடனே நமக்கு திட்டணும்னு தோணாது. அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க மேலே இருக்கிற கோபமானது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எதனாலன்னா அவங்களுக்கு அந்த வசியத்தன்மை, ஜனத்தை வந்து வசியம் பண்ணக்கூடிய, நமக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம மேலே வந்து கோபத்தை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஆற்றலை இந்த பொருள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி பணம், நமக்கு தேவையான பணம் அல்லது நம்ம கொடுத்த பணம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா, இந்த பொருளை இந்த முறையில் பயன்படுத்தணும்னா நம்மளுடைய பணத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் இந்த பிரபஞ்சம். அந்த பொருளுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது, இந்த 2 சக்தியுமே இந்த பொருளுக்கு இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இது ரெண்டுமே நடக்கணும். என்னை யார் பார்த்தாலும் திட்டக்கூடாதுங்க, எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கணும், எனக்கு தேவையான பண தேவைகள் பூர்த்தி ஆகணும். இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், 100 பேருக்குமே கண்டிப்பாக இருக்கும், யாருக்கும் இருக்காதுன்னு கூட சொல்ல முடியும், எல்லாருக்குமே இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும். அதை ஏற்படுத்துறதுக்கு இந்த பொருளை முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஏற்கனவே இருக்குங்க யூஸ் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. ஒரு தட்டில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு அகல் விளக்கு வைங்க, அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வடக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க. பூஜையில் உட்காந்தும் செய்யலாம், இல்லை ஹாலில் சுத்தமாக இருக்குங்க செய்யலாமானா தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. இந்த தீபம் வந்து வடக்கு பார்க்க இருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு இந்த வசம்பு எடுத்துக்கோங்க. முதல்ல நெய்யில் வந்து வசம்பை தொட்டுட்டு அந்த விளக்கில் காட்டுங்க. காட்டும்போது என்ன ஆகும், கருப்பாக ஆரம்பிக்கும், ஒரு கறி மாதிரி வர ஆரம்பிக்கும். மறுபடி வந்து அதை நெய்யில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த 2 இடத்துல தடவணும். நெய்யில் தொட்டு நெருப்பில் காட்டின உடனே திருப்பி அதில் அப்படி லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு க்ரீம் மாதிரி வரும். அதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கண்ணுக்கு இடுவீங்க இல்லையா, அந்த மை பதத்தில் இருக்கும். நிறைய செஞ்சு வைக்கணுமானால இல்லை, கொஞ்சோண்டு வச்சாலே போதும், நீங்கள் லேசாக தான் வந்து வச்சுக்க போகிறீங்க. அது வந்து உங்கள் மோதிர விரலால் தொட்டு உங்களுடைய உச்சந்தலையிலையும் உங்களுடைய தொண்டைக்குழி இருக்கும் பாருங்கள், கழுத்துக்கு கீழே தொண்டைக்குழி இருக்கும், நம்ம குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த தொண்டைக்குழியில் கொஞ்சமும் வைக்கணும். உச்சந்தலையில் கொஞ்சமும் தொண்டைக்குழியிலையும் வைக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சை உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. தொண்டைக்குழியிலையும் உச்சந்தலையிலையும் வச்சு பாருங்கள், பண வசியமும் பண வசியமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நாளை தவறு விட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்து உங்களுக்கு நான் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், அந்த நாளில் தயார் செய்து வச்சுக்கோங்க. இன்னும் சிறப்பு என்னென்னா, சிவனார் வேம்பு தைலம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அந்த நெய்யில் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா விளக்கு, அந்த நெய்யில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தெய்வ அனுக்கிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக பரிகாரங்கள் இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், வருகிற தீபாவளி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்ய விரும்பினாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.